தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க இங்கு வந்திருக்கின்ற சென்னை மறை மாவட்டம் அருட்தந்தை ஜான் லூயிஸ் அவர்களை அன்னையின் பெயராலும் அன்னையின் பெயராலும் அன்போடு அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே புனித பிரான்சிஸ் அசிசியாரின் நினைவை திருச்சபை கொண்டாடி வகிக்கின்றது. இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ் அகாடமி மற்றும் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், குடும்ப நலனுக்காகவும், ஷலோம் மாநிலம் மற்றும் புனித லூயிஸ் கண்ணீர் இல்லத்திற்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் வழியாக இறைவன் அளித்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியறிதலாகவும், சபையின் வளர்ச்சிக்காகவும், ஜான் பிரிட்டோ 28ஆம் ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், அந்தோணி சாமி குளோத் மேரி சந்தியாகு மாது ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், ரஃபேல் வனத்தம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும், இறந்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், மரி அகஸ்டின் தெரசம்மாள் கிறிஸ்துராஜா ரீட்டா மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், அலெக்சிஸ் ஷர்மா ஆண்மலை பாட்சிக்காகவும், மேரி ஜெசிந்தா இசையாஸ் நிர்மலா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், ரூபா நல்ல உடல் நலன் வேண்டியும், செலின் எபினேசர் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், ஜெயா ஐசக் மன அமைதி வேண்டியும், ரூபா தேர்வில் முதலிடம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியாகவும், மேலும் நன்கு படிக்கவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் பருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லா உள்ள இறைவனமும் சகோதர சகோதரிகளையும் விடவும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கின்றேன். சகோதர சகோதரின் இயலாமடைவனும் இது ரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஏழைகளின் தந்தையாக இறைவா, அசிசி நகர் புனித பிரான்சிஸ்குவை நீ தேர்ந்தெடுத்து எளிய வாழ்வாலும் தாழ்ச்சி நிறை பண்பாலும் கிறிஸ்துவை போன்றிருக்க செய்தீரேன். அவருடைய சிறப்பான இவ்வாழ்வுக்காகவும் அவரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற சபைக்காகவும் உம்மை போற்றி புகழ்கின்றோம். அவரிடம் விளங்கிய மகிழ்ச்சி, மன சுதந்திரம், மன நிறைவு முதலிய பண்புகளை கடைபிடிக்கவும், கிறிஸ்துவின் மீது உண்மையான அன்பும் ஆழமான உறவும் கொண்டு வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி சீனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்குமாறு திருவளம் கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 13-24 வரை. சகோதரர் சகோதரிகளே, பவுல் ஆகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன்
என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோது என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளமை கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாக இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பா 139:1-3, 13-14 என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்து உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி, ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி, என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். பல்லவி, ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித லோகாயுதய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடியில் அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார்.
ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகின்றாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயற்கையின் வழியில் இறைவனை காணலாம் என்ற புதிய வழியை உலகிற்கு அறிமுகப்படுத்தி தமது அமைதியின் ஜபத்தால் உலகில் உள்ள அனைத்து உள்ளங்களையும் கவர்ந்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். பெரிய பணக்கார குடும்பத்திலே இத்தாலி நாட்டிலே பிறந்த அவர் தமது செல்வங்கள் அனைத்தையும் துறந்து ஏழ்மையை பற்றி கொண்டார். உலகிலுள்ள இயற்கையின் வழியாகவும் அனைத்து உயிரங்களிலும் இறைவனுடைய படைப்பையும் ஆற்றலையும் இறைவனுடைய முகத்தையும் காண முடியும் என்ற உண்மையை இந்த உலகிற்கு உரக்க கூறியவர். 1224 இயேசுவின் 5 காய வரங்களை பெற்ற அவர் ஏழ்மையையும் கீழ்ப்படிதலையும் தமது வாக்காக கொண்டு வாழத் தொங்கியவர். ஒரு துறவர சபையை நிறுவிய அவர் 5 ஆண்டுகளிலே 10,000 துறவிகளை தம்மிடம் சேர்த்து தங்கள் ஒவ்வொருவரையும் துறவிகள் அனைவரிலும் கடைசியானவர்களாக கருத வேண்டும் என்று தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டார். இறைவனை அதிகம் அன்பு செய்த அவர் இயற்கையில் உள்ள இறைவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் அதிகம் அன்பு செய்தார். சூரியனை தனது சகோதரன் என்றும் நிலவை தனது சகோதரி என்றும் அழைப்பார். இப்படி உயிரினங்களிடத்திலே அன்பு செலுத்துவதன் வழியாகவும் இயற்கையை நேசிப்பதன் வழியாகவும் நம்மால் இறைவனை காண முடியும், அடைய முடியும் என்று வழிகாட்டியவர். தமது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இயேசுவை அதிகம் அன்பு செய்தவர். அவரது ஆன்மீக வழிகாட்டுதல்கள் இன்று அனைத்து துறவர சபைகளுக்கும் வழிகாட்டுதலாக அடிப்படை ஆன்மீகமாக அமைந்திருப்பதிலே ஆச்சரியமில்லை. கடுமையான தவத்தை மேற்கொள்வார். ஒரு முறை இரவு நேரத்திலே அவருக்கு உடல் இச்சைக்கான சோதனை வந்தபொழுது அருகிலிருந்த ரோஜா மலர் தோட்டத்திலே சென்று அதிலே படுத்து புரண்டாராம். அப்பொழுது ஒரு புதுமை நிகழ்ந்தது. அந்த ரோஜா செடியிலே இருக்கின்ற அனைத்து முற்களும் மறைந்து போயின. இன்றும் கூட இத்தாலி நாட்டிலே அவரது ஆலயத்திற்குள்ளே அந்த ரோஜா தோட்டம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அந்த ரோஜா தோட்டத்திலே இருக்கின்ற ரோஜா செடியிலே முட்கள் இல்லாத ரோஜா செடிகள் அங்கே இருக்கின்றன. அந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கின்ற சுரூபத்தின், புனித பிரான்சிஸ் அசிசியாரின் சுரூபத்தின் கரங்களிலே சிறிய ஒரு கூடை இருக்கின்றது. அந்த கூடைகளிலே பறவைகளுக்கான தானியங்கள் வைக்கப்பட்டிருக்கும். நான் அங்கு சென்ற பொழுது என்னை அழைத்து சென்ற குருவானவர் கூறினார், எப்பொழுது சென்றாலும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் சுரூபத்தின் கையிலே ஒரு புறா ஒன்று உட்கார்ந்திருக்கும். நான் 10 வருடத்திற்கு முன்பு சென்றேன், இப்பொழுது இருக்கின்றதா என்று பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே என்னை அழைத்து சென்றார். அங்கு சென்ற பொழுது அவருடைய கையிலே அந்த கூடையிலே 2 புறாக்கள் உட்கார்ந்திருந்தன. உலகில் உள்ள உயிரினங்களை அன்பு செய்வதன் வழியாக இறைவனை நாம் அன்பு செய்ய முடியும் என்று கற்பித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நாமும் கூட இயற்கையின் படைப்புகளையும் இயற்கையின் உன்னதமான படைப்பான மனிதர்களையும் அன்பு செய்வோம். ஏழ்மையிலும் தாழ்ச்சியிலும் இறைவனை காண முயற்சி செய்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். சித்தமின் வாழ்வில்
சகோதர சகோதரி நம்முடைய ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லா பல தந்தையாக இவனை கேட்டதாகவும் பிடிச்சு வையுங்கள். பேரன்பின் பரம்பொருளேயும் இறைவா, சிலுவையின் மறைபொருளை வாழ்வின் மையமாக கொண்டு அதை வாழ்ந்து காட்டிய புனித பிரான்சிஸ்குவின் விழாவில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டு வந்த எங்கள் எளிய காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருளும். இயேசுவின் பாடுகளை ஆழ்ந்து தியானித்து அவற்றோடு முற்றிலும் ஒன்றிணைந்த புனிதரை போல நாங்களும் பலியாகும் இயேசுவோடு எங்கள் வாழ்வில் ஒன்றிணைய உதருளை தாரும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உன் புனிதர் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் முது திருச்சபை என்னும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கிற பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே இறைவாம், வாண்ட தூதர்புன் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: வானக தந்தையே, நீர்மையாகவே துயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மேமண்டாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனவந்து தம்மை கையெழுத்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணும் என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து
வாழுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்ற ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீர் எனவே மிக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவுகூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இதையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், பல்லவத்திலிருக்கிறதாக பல்லவத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுப்பின உணவை எங்களுக்கு நடித்திருந்தும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருந்தும் எங்களை சோதனையில் இடவிடாதையும் ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியையும் கனவுடலும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உலோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாபங்களை போக்குகிற நம் தேவன். இவரது திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் இருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், இதுதான் முடியும். கிறிஸ்துவின் திருவுடனும் திருடத்தும் என்னை காத்து நித்திய வழிப்பதாக. ஆமென். நில்வா என் மன்னே.
மதுவிரடமாகி விடுவதற்காக உமை போற்றுகின்றோம். மது மாற்றமே விளங்க மது வார்த்தை அறிவிக்கப்பட உன்னலம் நல்கிட எங்களை துண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சப்போதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றார். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து உதவி செய்த சென்னை மறை மாவட்டம் அருள் தந்தை ஜான் லூயிஸ் அவர்களுக்கு நம்மனையின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித பிரான்சிஸின் ஆன்மீக வழிகளை பின்பற்றுகின்ற அனைத்து சபைகளின் அருட்சகோதரிகளுக்கும் நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. தாழ்வுற்றோரை மேம்படுத்தும் இறைவா, நற்செய்தி வாழ்வை முற்றிலும் தமதாக்கிக் கொண்ட புனித பிரான்சிஸ்குவின் விழாவில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இத்திருவருட்சாதனத்தின் ஆற்றலால் புனித பிரான்சிஸ்குவிடமிருந்து இறை அன்பையும் நற்செய்தி போதிக்கும் ஆர்வத்தையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் நாங்கள் கண்டு பாவித்து நிறை மகிழ்வோடு அனைவருடைய மீட்புக்காகவும் உழைக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பினும் அரவணைப்பிலும் தொடர்ந்து வாழும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. பா
திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பள்ளி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. எங்கள் பிதாவே, உன்னை நாம் மச்சிக்கப்படுவதாக, உன்னை ராஜ்யம் வருது, உன்னை சுத்தம் அல்லது செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. பிதாக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசேயப்பரே, புனித குழந்தையின் தரசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரி சுசை பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயின் வாழ்த்து.